வாரம் வாரம் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் இந்த வாரம் மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 4 படங்களில் என்னென்ன படங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 உலகப் போரின் கடைசி குண்டு, அந்த படத்தோட ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 உலகப் போரின் கடைசி குண்டு படத்தோட டைட்டிலே வந்து படத்தோட கதையை சொல்லிடுது. 2 உலகப் போரப்போ பயன்படுத்தப்பட்ட டிஃப்யூஸ் பண்ணாத குண்டுக்களை சில அரசியல் சூழ்ச்சிகளால் பே ஆஃப் பெங்காலில் போட்டுடுறாங்க. அது இயற்கை சூழ்ச்சிகளால், சுனாமி அது போல விஷயங்களால் கரைக்கு வருது. கரைக்கு வந்த குண்டு போலீஸார் கையில் மாட்டுது. அதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அந்த குண்டு காயலாங்கடைக்கு போகுது. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி போனதுன்னு அந்த போலீஸார்களுக்கே தெரியாமல் இருக்குது. அந்த காயலாங்கடைக்கு போன குண்டு என்ன ஆகுது அப்படின்றது தான் படத்தோட மொத்த கதையும். அது மட்டும் இல்லாமல் அந்த காயலாங்கடைக்கு போன குண்டு வெடிச்சதா இல்லையான்றதை ரொம்ப பரபரப்பாக, ரொம்ப யதார்த்தமாக சொன்ன ஒரு கதை தான் இந்த 2 உலகப் போரின் கடைசி குண்டுன்னு சொல்லலாம். படத்தில் தினேஷோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒவ்வொரு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இந்த படமும் மற்ற படங்களை விட பெஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சீன் சொல்லணும்னா, பிடிச்சிட்டு அவரோட ஓனர்கிட்ட சண்டை போடுற சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப யதார்த்தமாக வந்து நடிச்சிருப்பார். அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனாக வந்து படத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தில் லாரி டிரைவராக இருக்கார். காயலாங்கடையில் லோட் ஏற்ற லாரி டிரைவராக வந்து இந்த படத்தில் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. கயல் ஆனந்தி வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டராக வந்து இன்னொருத்தராக ஒருத்தர் இருக்கார். அவர் வேற யாரும் இல்லை, முனிஷ்காந்த் அவர்கள். அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து காமெடியும் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சும் இருக்காரு சொல்லலாம். படத்தை எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து சோம்பேறியாக இல்லாத வகையில் வந்து பார்த்தா முனிஷ்காந்த் அவர்கள் ரொம்ப சூப்பராக வந்து எங்கேஜிங்காக வச்சிருக்காரு படம் ஃபுல்லான்னு சொல்லி. அவரும் அந்த வகையில் படம் நல்லா இருக்கிறதுக்கு அவர் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறாரு. படத்தோட டேரக்டரை பற்றி பேசும்போது அதியன் ஆதிரே தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட வாழ்வில் நடந்த ஒரு சில விஷயங்களை படத்தில் வந்து வச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. படத்தில் ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக வந்து போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காரு எல்லாருக்கும் தான் சொல்லி ஆகணும். அடுத்தது பா ரஞ்சித்தை பற்றி பேசும்போது அவரை ஒரு சில விஷயங்கள் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா பா ரஞ்சித்தோட படங்கள் எல்லாமே ஒரு சில அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசிகிட்டே இருக்கும். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தோன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஆனால் அது பேசப்பட்ட விதம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதெல்லாம் தவிர்த்து இதை எல்லாத்தையும் தாண்டி பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. உலகம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் பேசியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக படம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்களும் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இதுதான் 2 உலகப் போரின் கடைசி குண்டுவோட ரிவ்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம்னா, கதிர் நடிப்பில் வெளிவந்திருக்க ஜடா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இவரை பிகில் படத்தில் ஆல்ரெடி ஒரு ஃபுட்பால் பிளேயராக பார்த்துட்டோம். ஆனால் அந்த படத்தில் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு கிடைக்கல. அவரை கதிரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணாதது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் இதில் இவர் ஃபுட்பாலராக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நான் உள்ளே போனேன். அந்த எதிர்பார்ப்புக்கு அவர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, ஆனால் படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓரளவு தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் சொல்லி. படத்தோட கதை என்ன பார்க்கும்போது, கதிரை வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயராக நார்த் மெட்ராஸில் இருக்க ஒரு ஃபுட்பால் பிளேயராக வந்து காமிச்சிருக்காங்க. நார்த் மெட்ராஸில் 10 கழிச்சு 7th டோர்னமெண்ட்ன்றதை ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டால் அவங்களோட லைஃபே வந்து ஸ்பாயிலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க படத்தில். அது மட்டும் இல்லாமல் கதிர் அவர்கள் அந்த டோர்னமெண்ட்டில் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ கலந்துக்காத உன் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் என்னுடைய சேது அண்ணாக்காக நான் கலந்துப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. யார் வந்த சேது அண்ணா, எதற்காக அவருக்காக போய் இவர் கலந்துருக்காரு அப்படின்ற கதையாக இருக்குமான்னு கேட்டால், அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க படத்தில். அதை நீங்கள் போய் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்பைடராக சொல்ல விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் படத்தில் கதிர் அவர்களோட ஆக்டிங்கும் போது கண்டிப்பாக வந்து டெடிக்கேஷனல் ஆக்டராக வந்து இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அவருடைய யதார்த்தமான நடிப்பில் ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லாக. படத்தில் ஹீரோயின் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஹீரோயினை அங்கங்கே எங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அடுத்தது யோகி பாபு அவர்களை பற்றி சொல்லும்போது, யோகி பாபு வந்து 10 கவுண்டர் வச்சார்னா அதில் ஒரு கவுண்டருக்கு தான் நமக்கு வந்து சிரிப்பை வருது. அந்த வகையில் வந்து தான் அவருடைய கவுண்டர்ஸ்லாம் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் டெக்னிக்கல் வைஸ் பேசும்போது, படத்தில் டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஓவராலாக படம் வந்து டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மியூசிக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கேரக்டர் எல்லாமே மிகவும் ஒரு மென்மையான ஒரு கேரக்டராகவே இருந்துட்டு போகுது. எந்த ஒரு கேரக்டரும் ஒரு அழுத்தம் கொடுக்காதது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வல் பிளாக் அப்போ ஆர்ன்ற ஒரு விஷயத்தை படத்துக்குள்ளே கொண்டு வந்து படத்தோட கதையை வந்து மொத்தமாக மாற்றிட்டு போயிடுறாங்க. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த 7th டோர்னமெண்ட் சொன்னாங்க அப்படின்ற கேள்விகள், பல கேள்விகள் நம்ம மைண்டில் வந்து போகுது. இந்த ஃபுட்பால்ன்ற ஒரு விஷயத்தை தாண்டி இது ஒரு வேற ஒரு கதைக்களத்துக்கு மாறுதுன்றது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் தாண்டி படத்துக்கு மிக
மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிற விஷயம் ஃபுட்பால் மேட்சை மேக் பண்ண விதம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எடிட்டர் ஆகட்டும் சினிமா போட்டர் ஆகட்டும் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த படத்தை வந்து முழு மூச்சோட ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க தான் சொல்லியாங்க. அந்த வகையில் அந்த மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை திருப்தி அடைய வைக்குது. ஓவராலாக படத்தை வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சில இடங்களில் கேரக்டரோட அழுத்தங்கள் இல்லாதது இந்த படத்துக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக தோணுதுன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துப்பீங்க உங்கள் மைண்டில் என்ன ஃபீலான்னு சொல்லிட்டு அதை மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். கதிரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா இருந்தால் அதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுறேன். அடுத்ததாக ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் வெளிவந்திருக்க தனுஷ் ராசி நேர்களே அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க வரும். படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஜோசியத்தை நம்புற ஒரு ஆள் ஜோசியத்தை நம்பாத ஒரு பெண் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணால் எப்படி இருக்கும் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் படத்தில் அப்படி கொடுத்துருக்காங்களா கேட்டால் மிகப்பெரிய ஒரு பல்ப்பு தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியானும் அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளேயர் ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. படத்தில் ஹரிஷ் கல்யாணை பற்றி பேசும்போது ஜோசியத்தில் மிக நம்பிக்கையுடைய ஒரு ஆளாக வந்து நடிச்சிருக்காரு. அவர் தனுஷ் ராசின்றதுனால அந்த தனுஷ் ராசிக்கு ஏற்ற பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறதுனால தேடி அலைகிறாரு. அப்போ என்னென்ன நடக்குதுன்றது தான் படத்தோட மொத்த கதையும் சொல்லி ஆகலாம். அந்த வகையில் அவர் கடைசியாக எந்த பொண்ணை கரம் பிடிச்சாருன்றதை நீங்கள் தேட்டர் போய் பார்த்து தெரிஞ்சுக்க. படத்தில் ஹரிஷோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாக்லேட் பாயாக தான் இருந்திருக்காரு. எல்லா பொண்ணுங்ககிட்டையும் வந்து ரொம்ப சூப்பராக வகைகிறாரு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் தவிர்த்து ஹீரோயின்கள் எல்லோரும் அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அது கவர்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அதை வந்து சிறப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. படத்தில் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் அவர்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு ஜிப்ரான் அவர்கள் பண்ண படங்கள்லேயே இந்த படத்தோட மியூசிக் தான் பிடிக்காமல் இருக்குது. அவருடைய பொட்டென்ஷியல் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க மியூசிக் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கும் செட் ஆகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோராது வந்து நல்லா பண்ணியிருப்பான்னு எதிர்பார்த்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பி வச்சிருக்காரு. ஒருவேளை வந்து நிறைய படங்கள் வந்து கையில் வச்சிருக்காங்களே இந்த படத்தில் வந்து அவ்வளோவும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்றது தெளிவாக தெரியுது. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸாக வந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். கடைசியாக ஓவராலாக படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சொதப்பில் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். கதாபாத்திரங்கள் அங்கங்கே வந்து வந்துட்டு போகுது. ஏதோ கதாபாத்திரங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே வந்துட்டு போகுது. அது எதுவுமே வந்து பண்ணால் படத்துக்கு சூட் ஆகாத விஷயமாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அம்மா சென்டிமெண்ட் மாமா சென்டிமெண்ட் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு சென்டிமெண்ட் படமாக வந்து ஓவராலாக கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் வந்து டைரக்டர் தப்பிச்சிட்டாரு. படத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரேணுகாவோட நடிப்பு, அதாவது ஹரிஷ் கல்யாணுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கிற ரேணுகாவோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அது வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்க்காமல் உள்ளே போனால் கூட ஏமாந்து தான் வெளியே வருவீங்க. அந்த வகையில் தான் படம் இருக்குன்னு சொல்லி ஆகணும். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு படமும் இருக்குது, அது இருட்டு. நம்ம சுந்தர்ச்சி அவர்கள் நடித்த அந்த படத்தோட ரிவ்யூ. சரி ஓகே, இருட்டு இந்த படத்தோட கதை என்பவும் இது ஒரு ஹாரர் ஃபிலிம். ஹாரர் ஃபிலிம்லேயே வந்து இது கொஞ்சம் ரெகுலரான பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஆறு கொலை நடக்குது. அந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரும் தற்கொலை பண்ணி செத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து சுந்தர்சி கைக்கு வருது. அந்த சுந்தர்சி அந்த கேஸை எப்படி நடத்துகிறாரு, அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்ததுன்றது தான் படத்தோட மொத்த கதையும். சுந்தர்சியோட ஆக்டிங்கை பற்றி பேசும்போது படத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக நடிப்பார். அந்த வகையில் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஆகலாம். படம் ஹாரர் மூவின்றதுனால நிறைய இடங்களில் நம்மளை பயம்புத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அது சிரிப்பாக தான் போய் முடிஞ்சிருக்குன்றது அவங்களுக்கும் வந்து தெரியலன்னு சொல்லி ஆகணும். குறிப்பாக டெக்னிக்கல் வைஸ் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பழைய படங்களில் பார்த்த மாரி கொஞ்சம் 10 வருஷம் பின்னாடி போன மாரி இருக்குது. சிஜி ஒர்க்லேயும் சரி கிராஃபிக்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் வந்து 10 வருஷம் பின்னாடி போன மாரி டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு கண்டென்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் பிளேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடங்களில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த வாரம் மொத்தம் 4 படம் வந்திருக்கு. அதில் 3 படத்துலையும் யோகி பாபா அவர்கள் இருக்காரு. இந்த படத்தில் அவரோட காமெடிகள் ஒரு சில இடங்களில் நம்மளை ரசிக்க வைக்கிறது, அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். படத்தில் செகண்ட் ஹாஃப் பற்றி பேசும்போது நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் இருக்குது. நாடகத்திலலாம் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா, இந்த நடிகர்கள் பற்றி இந்த நடிகர் அது போல் ஒரு சில கேரக்டர்லாம் மாற்றின விதம் டேரக்டர் சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் அமைஞ்சிருக்கு. படத்தில் சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இம்பாக்ட் தராத வகையில் இருக்குது. சுந்தர்சி படனாலே ஹாட்டான ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி நடித்தாலும் அந்த படத்தில் நாங்கள் ஆட்டான சீன்ஸ் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் திணிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸை வந்து வச்சிருக்காரு. ஆரோட் படம்னா வந்து கவர்ச்சியான விஷயங்களை வச்சே ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஓவராலாக இந்த இருட்டு படத்தை நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன ஃபீல் ஆகுது, சுந்தர்சியோட ஆக்டிங் எப்படி இருக்குது, படத்தில் ஆரர்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த 4 படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எதனா இருந்தால் அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அது எந்த படமாக இருந்தாலும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டுருங்க. பை.